வெல்கம் பேக் டு அவர் கிரீன் வீடியோ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இலை அடை. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் 300 கிராம்ஸ் வெல்லம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கணும், அதாவது 250 கிராம்ஸ். ஆட் பண்ணியிருக்கிற நெய்யில தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்திருக்கிற தேங்காயும் வெல்லமும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம இலை அடைக்குள்ள வைக்க போற ஃபில்லிங் இங்கே ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும், 250 கிராம்ஸ். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டோ ரெடி பண்ணுறதுக்காக நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா இலையடை ரெடி பண்ணுறதுக்காக வாழை இலை இந்த மாதிரி கட் பண்ணி வாட்டி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும். எடுத்திருக்கிற மாவை இந்த மாதிரி வாழை இலையில வச்சு நல்லா தட்டிக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகோனட் ஃபில்லிங்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மாவோட சென்டரில் வச்சுக்கணும். மாவை இந்த மாதிரி வாழை இலையிலேயே வச்சு நல்லா சீல் பண்ணிக்கணும். சென்டரில் வச்சிருக்கிற ஃபில்லிங் வெளியே வராத மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா இலையடையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா இலையடைகளையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு 5 to 10 minutes மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஸ்டீம் பண்ணிக்கணும். 10 minutes அப்புறமா லிட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது இலையடை ரெடி ஆயிருக்கும். எல்லாருக்கும் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இலையடை இங்கே ரெடி ஆயிருச்சு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.